Welcome students, this is version TN Maths 10th standard, third lesson algebra, exercise 3.4, simplification on the second la first subdivision. So, in the video la first sum, ore or sum na panna poren, nalla kavanichukonga. Idu or linear one, ingeyum linear da irukku. Okay va? So, nama idu split pannave mudiyadhu, paathale namakku therinjiruchu. Idu renda da nama split panna mudiyum, eppadi panna mudiyum paarenga. 9x square minus 16 y square. Okay va? இப்போ இந்த இங்கே வந்து 9 இருக்கிறதால நம்ம 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் நான் அப்படி எழுதிருக்கேன் இது வந்து 4 ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ இதை ரெண்டுமே ஸ்கொயர்னால 3x த ஹோல் ஸ்கொயர் ஒரே ஸ்கொயராக எழுதிருக்கேன் இங்கே வந்து 4y த ஹோல் ஸ்கொயர் இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஸோ இங்கே வந்து நமக்கு எது ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ஸோ ஏ ப்ளஸ் பி 3x மைனஸ் 4y ஏ மைனஸ் பி அவ்வளோதான் இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த பாலினாமியலை என்ன பண்ணியாச்சு ஸ்பிளிட் பண்ணியாச்சு ஓகேவா நல்லா புரிஞ்சிருச்சா அது உங்களுக்கு இப்போ அடுத்தது கீழே இருக்க குவாட்ரடிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன இருக்குது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20 ஓகே இதை தான் நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே வந்து பாருங்கப்பா ஏ வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் 20 இதை நான் எப்போ என்ன செய்ய சொல்லியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் 20 சரியா இந்த 20 எந்த டேபிளெலாம் வரும் பாருங்கள் 1 டேபிளில் வரும் அப்புறம் 2 10s 3 டேபிளில் வருமா வராது 4 டேபிளில் வரும் 4 5s 20 வருமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது வேறு எந்த டேபிளில் வரும் பாருங்க சாரி இது 2 20s 40 சாரி மிஸ் இந்த ஸ்டெப் தப்பு பண்ணேன் மைனஸ் 40 ஸோ 40 ஸ்பிளிட் பண்ணுங்கள் 140 அடுத்தது 2 times 3 டேபிளில் 40 வருமா வராது 4 டேபிளில் வரும்ல 5 டேபிளில் வரும் 5 8s 40 சரியா 140s 40 2 20s 40 4 10s 40 5 8s 40 ஸோ நான் இந்த மெத்தட் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் தான் மற்றவங்களாம் 5 8s 40 நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம் பட் தெரியாதவங்களுக்காக இது சொல்கிறேன் சரிங்களா இந்த மெத்தட் ஓகே இப்போ நமக்கு மைனஸ் 40 ஓகே இது எல்லாமே மைனஸ் 40 வர வச்சுக்கலாம் இங்கே ஆனால் நம்ம மிடில் டேர்ம் என்ன இருக்குது நமக்கு 3 ப்ளஸ் 3 இருக்குது ஆனால் இங்கே மைனஸ் சைன் மைனஸ் பண்ணால் நமக்கு 3 வரணும் அப்போ எந்த பரல 3 மைனஸ் பண்ணால் 3 வருமா வராது பாருங்கள் மைனஸ் பண்ணால் 3 வருமா வராது மைனஸ் பண்ணால் 3 வருமா வராது மைனஸ் பண்ணால் 3 வருது தான் வருது ஓகே ஸோ 3 இங்கே வரும் அப்போ ப்ளஸ் 3 எனக்கு வேணும்னா நான் இங்கே யாருக்கு மைனஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு மைனஸ் போடணும் பாருங்கள் இங்கே போட்டால் தான் நமக்கு ப்ளஸ் 3 வரும் சரியா இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 40 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ப்ளஸ் 3 கிடச்சிரும் ஸோ இதுதான் நம்மளுடைய சரியான பேர் அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணி எழுதிக்கணும் எழுதிட்டோமா எழுதிட்டு இப்போ இந்த குவாடினேட் எக்ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லைங்களா 2 அதை இங்கே டினாமினேட்டரில் எழுதிக்கணும் சரியா ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா சீரியஸாக கவனிச்சிங்கன்னா இதை எல்லா சப்புக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது இதை பண்ணலாம் இங்கே 1 இங்கே 4 இப்போ நம்ம அவ்வளோதான் எழுதிடலாம் எப்படி எழுதுனா 2 கீழே டினாமினேட்டர் 2x மைனஸ் 5 ஓகேவா கீழே இருக்க அதே மாதிரி இங்கே எக்ஸ் மேலே ப்ளஸ் 4 அவ்வளோதான் ஸ்பிட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸாம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கூட செக் பண்ணிக்கலாம் அதை நான் அதை லாஸ்ட்டு சொல்லித்தரேன் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த 4க்கும் எல்லாமே கேன்சல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் சரிங்களா கொஸ்டின் இப்போ நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம் எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4 கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குது 3x 4y இன்ட்டு நம்ம அடுத்தது ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை எங்கே பண்ணி வச்சுருக்கோம் இந்த இருக்குது ஸோ 3x 4y 3x 4y ஓகேவா சரி அடுத்தது டினாமினேட்டரில் இருக்கிற பாலினாமியில் தான் இங்கே ஸ்பிட் பண்ணியிருக்கோம் 2x 5 இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்பிட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிச்சா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம்
so cancel pannunga x plus 4 x plus 4 3x plus 4y 3x plus 4 okay so what is the remaining 3x minus 4y by 2x minus 5 so idha ungalaoda last answer okay va purincha indha sum indha video paathadukapra indha sum neengala oru vaati senju parunga okay students I hope you all understand I like this video okay thank you